பிக் பாஸ் அல்டிமேட் டே 8 மார்னிங் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே கார்டன் ஏரியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே ஹவுஸ்க்குள்ளே வர சொன்னார். எல்லாருமே லிவிங் ஏரியாவில் இருக்கிற சோஃபாவில் வந்து உட்காந்தாங்க. பிக் பாஸ் ஒரு முக்கியமான விஷயத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த வீக்லேருந்து ஒவ்வொரு வீக்கும் ட்ரெண்டிங் பிளேயர் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, அவங்கள யாருமே எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு போகலாம் இப்படி சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த ட்ரெண்டிங் பிளேயர் யாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெட்டி மூலமாக வந்துச்சு. ஸ்னேகன் தான் அதை எடுத்துகிட்டு வந்தாரு. இந்த வீக்கோட ட்ரெண்டிங் பிளேயர் வனிதா தான். ட்ரெண்டிங் பிளேயருக்கு ஒரு தக் லைஃப் பெல்ட் தராங்க, அதுக்கப்புறம் ஒரு கேப், ஒரு கண்ணாடி கொடுத்தாங்க. வனிதா அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு, ஏன் ட்ரெண்ட் ஆனா அப்படிங்கிறது தெரியல, நல்லதோ கெட்டதோ ட்ரெண்டிங் இஸ் ட்ரெண்டிங், எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வனிதா ட்ரெண்டிங் பிளேயர் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படம் போட்டாங்க. அதில் வனிதா பிக் பாஸ் அல்டிமேட் டே 1 இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பண்ண ட்ரெண்டிங்கான விஷயம் எல்லாத்தையுமே அந்த குறும்படத்தில் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் வனிதா பண்ணின பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பிக் பாஸ் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ட்ரெண்டிங் பிளேயர் அவங்களுக்கு ரெண்டு அசிஸ்டண்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வனிதா தாடி பாலாஜி அண்ட் சுஜா வர்ணியை அசிஸ்டண்டா தேர்வு பண்ணிட்டாங்க. வனிதா செம ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறது அவங்க ஃபேஸ்லயே தெரிஞ்சது. ஆனா இது வேற மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம் போல, அப்படி பண்ணுனா நம்ம எவிஷன்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே போக போக ட்ரெண்டாக ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்க போறாங்க அப்படிங்கிறது தோணுது. பிக் பாஸ் வழக்கம் போல ஹவுஸ்மேட்ஸ் மத்தியில் இப்படி கொளுத்தி போட்டுட்டாரு. இனிமேதான் பெரிய சம்பவம் எல்லாம் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.